ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல ஒரு பங்களாதேஷி த்ரில்லர் படமாக வெளியான சாட்டர்டே ஆஃப்டர்நூன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மொஸ்டோஃபா சல்வார் டைரக்ஷன்ல பரம்பரதா, நுஸ்ரத், ட்ரைட்டன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 23 minutes இருக்கு. July 1, 2016 பங்களாதேஷோட கேபிட்டலான டாக்கால நடந்த ஹோலி ஆர்டிசன் பேக்கரி அட்டாக்க பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு ஒன் ஷாட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த டெக்னிக்கல் ஃபீச்சருக்காகவே மாஸ்கோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படத்துக்கு ரஷ்யன் பிலிம் கிரிட்டிக்ஸ் அவார்டு கிடைச்சது. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். ஒரு சாட்டர்டே ஆப்டர்நூன்ல பங்களாதேஷ் கேபிட்டலான டாக்கால இருக்கிற ஒரு கஃபேல எதிர்பாராத விதமா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அங்க இருக்கிற டெரரிஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை ரிலிஜியன்ஸ் வைஸ் பிரிச்சு கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்திரலாம். இந்த படத்தை சிங்கிள் ஷாட்ல எடுத்ததுக்காகவே இந்த டீம் நம்ம பாராட்டி ஆகணும். மதவெறியால் நடக்கிற வன்முறை சம்பவங்களை அமைதிப்படுத்துற மாதிரியான நிறைய கருத்துக்களை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. ரிலிஜியன், ஐடியாலஜி, சிவிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள எந்த மாதிரியான கிளாஷஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லிருக்காங்க. இந்த படம் பங்களாதேஷ்ல பேன் பண்ணப்பட்ட ஒரு படம். ஏன்னா இந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ரெபுடேஷனை குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. மதம் சார்ந்த நிறைய வாக்குவாதங்களை இந்த படத்துல வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு வேர்ல்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கனெக்ட் ஆகும். இந்த மொத்த படமே எடுத்துட்டீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்ல. நம்ம இருக்கிற எந்த சமூகமா இருந்தாலும் அதுல ஹியூமனிட்டி பில்ட் பண்ணி எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை இந்த படத்து மூலமா வலியுறுத்திருப்பாங்க. நீங்க ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் படம் எதிர்பார்த்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும்.